ها 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 ها
இருங்க ஜி. சாதனைகள் புரியுங்கிறது என்னோட ஆசை. இது வந்து உலக அளவில் இந்த ட்ரக்குள்ள இருக்கு. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நான் மட்டும் தான் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்மேனுங்கிற காம்படிஷன் பண்ணிட்டுருக்கேன். இதை வந்து அரசு கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான கடினமான விளையாட்டை வந்து எனக்கு ஊக்குவித்தாக்கி கண்டிப்பாக வந்து உலக அளவில் வந்து சாதனை புரிந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக பெருமை சேர்ப்பேன் நான் உறுதியளிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோலா புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்துட்டு நான் வந்து இது எனக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விளையாட்டு பார்த்திங்கன்னா ட்ரக் பூலுங்கிறது வந்து வெளிநாட்டில் வந்து அயல்நாட்டில் வந்துட்டு இரண்டு சைடு கயர் இருக்கும். அதாவது ஒரு சைடு வந்து ஃப்ரண்டில் ரோப் இருக்கும், பேக் சைடு ரோப் இருக்கும். இரண்டு பக்கம் இழுவை வச்சு தான் வந்துட்டு கனரக வாகனத்தை இழுப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சைடு ரோப் வச்சு கிட்டத்தட்ட ஒரு எந்த பிடியும் இல்லாமல் என்னோடய கால் பவரில் வந்துட்டு ஒன் சைடு ரோப் வச்சு கிட்டத்தட்ட 111 மீட்டர் இழுக்கிறது ஒரு பெரிய அதுவும் தமிழ்நாட்டு தமிழ் மண்ணுக்கும் தமிழோட வீரத்தை வந்து இந்த உலகத்துக்கு பறைசாட்டினது வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். எல்லா தமிழருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி இதே லாரி நான் வந்து 10 வீல 9.90 மீட்டர் இழுத்தது என்னோடய சாதனையாக இருந்துச்சு. இந்த சாதனையோடு நிறுத்திக்கொள்ளாமல் உலக அளவில் வந்து பல்வேறு இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ராங்மேனுங்கிற காம்படிஷன் ஒரு வாட்டி நான் வந்து உத்தரகாண்ட்லேயும் பஞ்சாப்பில் வந்து நான் வெற்றி பெற்றேன். இப்போ வரக்கூடிய காலத்தில் வந்துட்டு வேர்ல்டு ஸ்ட்ராங்மேன் கலந்து கொள்வதுதான் என்னோடய ஆசை. இந்தியாவுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் குறிப்பாக நம்மளோட குமரி மாவட்டத்துக்கும் பெருமை சேர்க்கிறதா என்னோட ஆசை. இப்போ வேர்ல்டு ஸ்ட்ராங்மேனுங்கிற வந்து எஸ்சிஎல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கல்கட்டா இல்லைன்னா கோவாவில் நடக்கும். லாஸ்ட் 2 வருஷம் நான் குவாலிஃபை ஆகி பொருளாதார அடிப்படையில் வந்துட்டு எனக்கு அதுக்குள்ள வசதிகள் இல்லாத காரணத்தினால் அதை கலந்து கொள்ள முடியலை. இப்போது பல்வேறு தனி அமைப்பு தொண்டிலிருந்து எனக்கு வந்து பல்வேறு சாதனை குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்னென்னா தமிழக அரசுக்கு கவனத்தில் கொண்டு என்னோடய இந்த சாதனையை வந்து அவங்க வந்து ஊக்குவித்து என்னோட ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உலக அளவில் வந்து பெரிய சாதனை புரிவேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பெருமை சேர்ப்பை வந்து கண்டிப்பாக நான் வந்து வேண்டுகொள்கிறேன்.
எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி எனக்கு ஒரு பெரிய உலக சாதனை நிகழ்த்திருக்கேன் இதை வந்து ரொம்ப சாதனையாக எடுத்துக்கிறேன் அதாவது நம்ம வந்து 100 மீட்டர் தான் எடுக்கணும்னு நினச்சிருந்தோம் இந்த லாரி வந்து 14 வீலு 13.5 டன் இந்த இது வந்து ஒரு சைடு ரோப் அதாவது இயல்பாக எல்லாருக்கும் தெரியும் உலக அளவில் வந்து 2 சைடு ரோப் வச்சு தான் இழுப்பாங்க ஒரு சைடு ரோப் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 111 மீட்ரு 111 மீட்டர் இழுத்து இன்னைக்கு வந்து உலக சாதனையில் நான் ரெக்கார்டு இது பண்ணியிருக்கேன் இந்த உலக சாதனையோடு நிறுத்திக் கொள்ளாமல் வரக்கூடிய காலங்கள் இந்திய அளவில் நடைபெறும் ஸ்ட்ராங்மேன் போட்டி அதாவது இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நான் மட்டும்தான் ஸ்ட்ராங்மேனுங்கிற காமிச்சது எல்லாருக்கும் தெரியும் லாக் ப்ரெஸ் ஃபார்மஸ் வாக்கு யோக் வாக்கு ஸ்டாண்ட் பேக்கு அப்புறம் வந்து ஸ்டோனு ட்ரக் புல் இந்த மாதிரி ஒரு 6-7 கேமில் தான் வந்து ஜெயிச்சு ஒரு பரிசு கொடுப்பாங்க அதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியான கேம் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு சாதனை புரிஞ்சிருக்கேன் இதை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு எனக்கு பல்வேறு ஊக்கங்கள் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உலக அளவில் வந்து நம்ம தமிழ்